அனைவருக்கும் வணக்கம். உமா யோகாச்சாரியா பேசுகிறேன். இந்த பதிவில் ஆயுஷ் நொடி பரிந்துரையின்படி நமது அரசாங்கம் வைரஸ் தொற்றிலிருந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் பரிந்துரை செய்துள்ள யோகா தெரப்பி நேச்சுரோபதியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா தெரப்பி என்ன நேச்சுரோபதி சப்ளிமெண்டரி பிலாங்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் ஃபார் COVID-19 பேஷண்ட். அதோடு நேச்சுரல் இம்யூன் பூஸ்டிங் ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் ஹாட் ஜூஸ் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிராணாயாமா பயிற்சி, கபாலபாதி பிராணாயாமா பயிற்சி பார்க்க போகிறோம். கபாலனாவே மூளை, பிராணா என்றால் மூச்சு, யாமா என்றால் ஒழுங்குபடுத்துதல், மூச்சை ஒழுங்குபடுத்துதல். அதற்கு முன்னாடி மூளையை பற்றி ஒரு சிறிய அரிய தகவல்கள். உலகிலேயே அதிசயத்தக்கது நம்மளுடைய மூளைங்க. 1.5 கிலோகிராம் இதனுடைய எடை. மணிக்கு 435 கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படுது. நமது மூளையில் பல்லாயிரக்கோடிக்கணக்கான உயிரணுக்கள், செல்கள் இருக்குது. அந்த செல்கள் எல்லாம் அனல் துகள்களாக பெரிதாக்கி பார்த்தா அந்த செல்கள் எல்லாம் ஒரு லாரி கூட போதாதுங்க. நரம்பு செல்கள் பல்லாயிரக்கணக்கான இருக்குது. 100 பில்லியன் மூளையில் 100 பில்லியன் நரம்பு செல்கள் இருக்குங்க. இந்த மூளையில் உள்ள மெல்லிய நரம்பு இலைகள் எல்லாம் இணைச்சி 160,000 கிலோமீட்டர் பிணைஞ்சிருக்குங்க. நம்ம உடம்பில் உள்ள ரத்தமும் நம்ம சுவாசிக்கிற காற்றில் உள்ள ஆக்சிஜனும் 20% மூளைக்கு தாங்க போகுது. இப்போ கபாலபாதி பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்முறை நான் சொல்லிடுறேன். யூ சிட் வஜ்ராசன பொசிஷன் ஆர் யுவர் கம்ஃபர்டபுள் போஸ் சுகாசனம். பட் ஒன் திங், யுவர் ஷோல்டர் ஸ்பைன் சுட் பி ஸ்ட்ரெயிட். யூ கான்ட் சிட் தட் பொசிஷன். யுவர் பேக் வில் சப்போர்ட் யுவர் எனி வால் ஆர் எனி திங். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர், பிளேஸ் ஆன் யுவர் ஸ்டொமக், டோன்ட் புல் யுவர் ஸ்டொமக். மூச்சு வந்து உள் மூச்சு நார்மலாக இருக்கணுங்க. வெளி மூச்சு மட்டும் ஃபாஸ்ட் எக்ஸல் த்ரூ நாஸ்டில். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எப்படி ப்ராக்டிக்கல் செஞ்சு காமிக்கிறேன். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர், ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ரெண்டாவது ஸ்டெப்புக்கும் ஒரு கேப், ஒரு 5 செகண்ட் கேப் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம நுரையீரலை பயன்படுத்தி தான் பிராணாயாம பயிற்சி பண்ணுறோம். அதனால் 1% to 2% லங்ஸ் கெப்பாசிட்டி ஷுட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனோ இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களோ அவங்க டாக்டர்னுடைய அட்வைஸ் பிரகாரம் இது இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர், உள்மூச்சு நார்மலாக இருக்கணும், வெளிமூச்சு ஃபாஸ்ட் எக்ஸல் த்ரூ நாஸ்டில். ஓகே, பிகினர்ஸ் இதை ஒரு 5 தடவை 10 தடவை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் டே பை டே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராணாயாம பயிற்சி தொடர்ந்து செய்து உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு நாளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்குன்னு செய்தியெல்லாம் படிக்கிறோம். அது வைரஸ் தொற்று பரவாத மாவட்டமாக கோயம்புத்தூர் மாறணும். ஏன் தமிழகமே வைரஸ் தொற்று பரவாமல் இருக்கும் மாநிலமாக மாறத்துக்கு நம்மளான அனைத்து முயற்சிகளையும் நம்ம எடுப்போம். எங்கள் அரசாங்கம் சொல்லும்போது தனிமைப்படுத்தி இருப்போம். நம்ம வீட்டில் அடங்காமல் இருந்தால் அடக்கம் செய்யறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. யூ ஸ்டேயிங் ஹோம். மீண்டும் ஒரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.